எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த குவில்ட், இதனோட ஃபிளாஷ் சேல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கௌரி ஷாப்ல வந்து குவில்ட் ரெண்டு வாட்டி ஃபிளாஷ் சேல் போட்டு சூப்பரா வித்துருச்சு. எல்லாரும் ஏற்கனவே வாங்கினவங்க கூட வாங்கி வாஷ் பண்ணி பார்த்துட்டு, அதாவது ஒன்று வாங்கி வாஷ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் எப்போ ஃபிளாஷ் சேல் போடுவீங்க, எங்களுக்கு ரெண்டு வேணும் நாலு வேணும் அந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. குவில்ட்டை பற்றி பழைய வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதை பார்க்காதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த குவில்ட்டுங்கிறது ஒரு மெல்லிய மெத்தைன்னு சொல்லலாம், ரஜாயின்னு சொல்லலாம். இது வந்து நார்மலாக வந்து உள்ளில் இல்லை சிந்தட்டிக்கில் வந்து ஆன்லைனில் ரோட் சைட்லலாம் நிறைய கிடைக்கும். பியூர் காட்டனில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். அந்த மாதிரி பியூர் காட்டனில் கிடைக்கும் போது அது வந்து 2000 ரூபாய்க்கு மேலே ரேட் இருக்கும். பட் இது வந்து நம்ம ஹோல்சேலாக ப்ரொடக்ஷன் இடத்துலேருந்தே எடுக்கிறோம். இது வந்து பியூர் காட்டன், இந்த துணி மேலே இருக்க துணியும் பியூர் காட்டன், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் பியூர் காட்டனு. அதனால வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வேர்க்காது. இது ஈவன் ஏசி ரூமில் சம்மரில் கூட போத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்க்காது, நல்லா குளிரும் தாங்கும். அதே சமயம் இந்த உள்ளே வந்து நீங்கள் போத்திக்கிட்டிங்கன்னா பயங்கரமா வேர்த்துரும், ஒரு கொஞ்ச நேரத்துலயே வேர்த்துரும், அந்த மாதிரி இருக்காது. இது மடிச்சு போட்டு குழந்தைங்க பெட்டாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம், கலர் கேரண்டி, கிளாத் கேரண்டி. இந்த மாதிரி ஓரத்துல ஒரு பார்டர் வந்து இந்த மாதிரி ஒரு லேஸ் வரும். நான் வந்து பல வருஷமா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் மிஷின் வாஷ்லயும் 20 தடவைக்கு மேல வாஷ் பண்ணிருக்கேன். அது நல்லாவே இருக்கு, இன்னுமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து வருஷம் ஃபுல்லா நாங்க வந்து போத்திக்கிறதுக்கு இந்த குவில்ட்டை வந்து எங்க வீட்டுல நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த குவில்ட்டோட சைஸ் வந்து சிங்கிள் சைஸு, 60x90 இன்ச் சைஸு. இதை பற்றி டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சைஸு, இந்த கிளாத் பற்றி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாஷ் சேலில் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் எதுவுமே எடுக்க மாட்டோம், ஒன்லி வந்து வெப்சைட் ஆர்டர் மட்டும்தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்கும்போது போன தடவை எடுத்துகிட்டு நிறைய ஸ்டாக் வந்து வெப்சைட்டில் நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம், வாட்ஸ்அப்லேயும் அதே டிசைன் ஆர்டர் வந்துடுது. அப்புறம் கடைசியாக வந்து ஸ்டாக் வந்து எங்களால் கொடுக்க முடியல, அது நிறைய பிரச்சனை ஆகிடுது. பணம் கட்டிடுறாங்க, இதுலேயும் பணம் கட்டிடுறாங்க, அதிலும் பணம் கட்டிடுறாங்க, அவங்க ஆர்டர் பண்ண டிசைன் இல்லாமல் போயிடுது கடைசியாக. ஸோ அதனால இந்த ஃப்ளாஷ் சேல் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் கிடையாது, ஒன்லி வெப்சைட் ஆர்டர் மட்டும்தான். இதனோட விலை வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 950 ரூபீஸ். இப்போ நம்ம வந்து சேல்னால 910 ரூபீஸ்க்கு கொடுக்குறோம். இது வந்து ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து, இந்தியாவில் எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து 910 ரூபா ஒரு குவில்ட்டோட விலை. இந்த வாட்டி வந்து குவில்ட் வந்து 7 டிசைனில் வந்திருக்கு. ஒவ்வொரு டிசைன்லையும் 2, 3, 4 அப்படின்னு கலர் சாய்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து போய் பார்த்துடலாம். லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ உடனே உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிசைன் நம்பர் 1, இது வந்து இந்த மாதிரி ஒயிட் பேஸில் இப்படி அழகாக கொடி கொடியாக சின்ன சின்ன பொடி பூவாக போட்டிருக்கு. இதில் வந்து 2 கலர் சாய்ஸ் இருக்குது, ஒன்று வந்து நல்ல ப்ளூ, இன்னொன்று வந்து பிங்க்கு. இப்போ உங்களுக்கு பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா நீங்கள் பிங்க் செலக்ட் பண்ணலாம், ஆண் குழந்தையா இருந்தால் ப்ளூ செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், கொடி கொடியாக குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன், மைல்டாக இருக்குது. இதில் 2 கலர் சாய்ஸ் இருக்குது டிசைன் நம்பர் 1. இது டிசைன் நம்பர் 2. இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் பேஸ் தான், அதுல வந்து குட்டி குட்டியா அந்த பிங்க் செக்ஸ் போயிருக்கு, குட்டி குட்டியா நிறைய, அதனால ஒயிட் அவ்வளோவா தெரியாது, பேஸே ஒரு பிங்க் மாதிரிதான் இருக்கும். அது மேல பொடி பூ வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு, ரொம்ப கிளாசிக்கா இருக்கு. க்ளோசர் லுக் போனீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு பேபி பிங்க், அப்புறம் ஒரு மெலன் பிங்க், அப்புறம் ஒரு ப்ரௌன் கலர், அப்புறம் ஒரு ஸ்கின் கலர். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் பார்டர் மட்டும் வந்து இது வந்து இந்த ஃப்ளவரோட ப்ரௌன் கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இது செல்ஃபாக வந்து ஸ்கின் கலர் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே அழகாக இருக்கு. இது ஒரு டீசென்ட் லுக்காக இருக்கும், இது நல்லா கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் நம்பர் 2 4 கலர் சாய்ஸ் இருக்கு. வந்து டிசைன் நம்பர் 3, இதில் வந்து பேஸே ஒயிட் இல்லாமல் பேஸே கலர் வரும். நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ஒயிட் பேஸ் இல்லாமல் கலர் பேஸில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேஸே கலரில் வரும். இதில் இதே மாதிரி பொடி பூ பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பாருங்கள் ப்ரௌன் கலர், இதில் ஒரு கலர் சாய்ஸு. இதில் 4 கலர் சாய்ஸ் இருக்குது. இன்னொன்று அழகான ஒரு பேபி பிங்க்கு, இன்னொன்று வந்து ஸ்கின் கலர், அப்புறம் ஒரு நல்ல ப்ளூ. இது வந்து டிசைன் நம்பர் 4. இதுவும் வந்து ஒயிட் பேஸு, அதில் வந்து நல்ல பூவு கூடவே கொடி மாதிரி போட்டிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைன். கொடி கொடியாக
வந்துட்டு அதுக்கு இடையில இடையில ரோசஸ் மாதிரி பிரிண்ட் போட்டிருக்கு இதுல மூணு கலர் சாய்ஸ் இருக்கு பிங்க் ஸ்கின் கலர் ब्राउन கலர் இந்த பூவும் அந்த border கலர் தகுந்த மாதிரி இப்ப இந்த பிங்க்னா இதுல பிங்க் फ्लावर வரும் ஸ்கின்னா ஸ்கின் फ्लावर ब्राउनக்கு ब्राउन फ्लावर அந்த மாதிரி வரும் डिजाइन नंबर 5 நல்லா ஒரு ரிச் லுக் ஒரு ஆன்டிக் பிரிண்ட் மாதிரி இருக்கு ஒரு फ्लावरனு சொல்ல முடியாது ஒரு கோலம்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு ஆன்டிக் பிரிண்ட் மாதிரி வந்திருக்கு விரிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ফুল வியூ பாக்கும்போது இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் சாய்ஸ் இருக்கு ஒரு ஸ்கின் கலர் நல்ல மைல்டா நல்லா இருக்கும் அப்புறம் நல்ல பிரைட்டா ஒரு மெலன் பிங்க் இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்த டிசைன் தான் நிறைய பேர் இது ரொம்ப லைக் பண்ணிருந்தாங்க சோ இந்த டிசைன் இந்த வாட்டியும் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ல நல்ல கொடி கொடியா பூவும் இலையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து நிறைய கலர் சாய்ஸ் இருக்கு இதுல பாருங்க ஒரு ப்ளூ ஒரு பேபி பிங்க் ஒரு மெலன் பிங்க் அப்புறம் ஒரு பிரவுன் அப்புறம் ஒரு ஸ்கின் கலர் சோ இந்த பிரிண்ட்ல மட்டும் 5 கலர் சாய்ஸ் இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இது இந்த பிரிண்ட் பாருங்க இது டிசைன் நம்பர் 7 கடைசி டிசைன் இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்டிக் மாதிரி தான் இருக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ரவுண்டான ஒரு பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் விரிச்சு விடும்போது உங்களுக்கு அந்த பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு இதுவும் வந்து பேஸே வந்து கலர் பேஸ்ல வருது இதிலே மூணு கலர் சாய்ஸ் இருக்கு மெலன் பிங்க் ஸ்கின் கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர்லாம் பாருங்க அவ்ளோ நல்ல பிரைட்டா இருக்கு சோ இந்த குயில்ட்ல எல்லா டிசைன் கலர் சாய்ஸ் சொல்லிட்டேன் நிறைய ஸ்டாக் எடுத்துர்க்கேன் ஒரு மாசத்துக்கா தாங்குற அளவுக்கு பட் வந்து எத்தனை மணி நேரத்துல இது வித்து தீருதுன்னு தெரியல அதனால சீக்கிரமாவே உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்றேன் ஆர்டர்ஸ் வந்து only வெப்சைட் மட்டும்தான் ஃபிளாஷ் சேல்க்கு சோ வாட்ஸ்அப் ஆர்டர் நான் எடுக்க முடியாது சோ லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் நீங்க அதுல போய் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதே வீடியோல இன்னொரு சந்தோஷமான விஷயமும் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசை பண்றேன் சேலத்துல வந்து வெள்ளி வந்து ஹோல்சேல் மார்க்கெட் ரொம்ப பியூரா ரொம்ப நல்ல விலை கம்மியா கிடைக்கும் சோ வெள்ளி பொருட்களை நம்ம கௌரி ஷாப்ல இன்ட்ரோ பண்ண போறோம் இப்ப முதல் முறையா வந்து ஜென்ஸ் பிரேஸ்லெட் அதை வந்து இன்ட்ரோ பண்ணிருக்கோம் ஜென்ஸ் பிரேஸ்லெட் பத்தி ஷார்ட்டா சொல்றேன் இது வந்து நம்ம சேலத்திலேயே தயாராகுது பியூர் சில்வர் அதாவது சில்வர் கோட்டிங் கிடையாது சாலிடாவே பியூர் சில்வர் இது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இதனோட ஷாப்பிங் லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் வாங்கிக்கலாம் இது வந்து 80% டச் உள்ள ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் நார்மலா வந்து வெள்ளி பாத்திரம்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா 90-91 பாயிண்ட் அந்த மாதிரி டச் கிடைக்கும் பட் வந்து இந்த மாதிரி செயின் ஜுவல்லரி மாதிரி எடுக்கும்போது 90 டச் போகும்போது கொஞ்சம் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ 75 to 80 அந்த டச் எடுத்தோம்னா இது வந்து கட்டே ஆகாது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ அதனால வந்து நம்ம 80% டச்ல வந்து இந்த கௌரி ஷாப்ல இந்த பிரேஸ்லெட் கொடுத்துட்டு இருக்கோம் இதனோட ஷாப்பிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் இந்த லிங்க்ல போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதனோட வெயிட் எவ்வளோ இதனோட சைஸ் என்னன்னு வரும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லா ஜென்ஸுக்கும் இது பொருத்தமா இருக்கும் இதனோட சைஸ் நார்மலா வந்து ஜென்ஸுக்கு வந்து இந்த ரெண்டு டிசைன் வந்து ரொம்ப பாப்புலர் சோ இந்த ரெண்டு டிசைன் நம்ம இப்ப போட்டிருக்கோம் இது 80% டச் இதனோட வெயிட் விலை எல்லாமே கீழே வந்து நீங்க லிங்க்ல போய் பாத்துக்கலாம் நீங்க இந்தியாவில இருந்து எங்க இருந்து வேணா புக் பண்ணிக்கலாம் இதனோட விலை வந்து இது ஷிப்பிங் சார்ஜ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான் ரவுண்டா எம்ஆர்பி போட்டிருக்கோம் இது நம்ம ஷிப்பிங் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்ல பண்றோம் அதுவுமே வந்து இன்சூரன்ஸ் பண்ணி பண்றோம் அந்த போஸ்ட் வந்து நாங்க இன்சூரன்ஸ் பண்ணி இன்சூர்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல தான் வந்து நம்ம இதை வந்து ஷிப்பிங் பண்றோம் இந்தியா ஃபுல்லா இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜென்ஸ் பிரேஸ்லெட் டிசைன் இந்த மாதிரி ஒரு பெரிய வளையம் வந்துட்டு அப்புறம் மூணு செயின் வந்து அப்புறம் ஒரு வளையம் அந்த மாதிரி வரும் இது வந்து ஒரே மாதிரி ஃபுல்லாவே நெருக்கமான வளையம் வரும் இந்த இது ஒரு நெருக்கமான ஒரு செயின் டிசைன் இது நீங்க நார்மலா இப்படி வச்சிருக்கும் போது லைட்டா இப்படி சிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இது ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் இது எந்த பக்கம் சிக் ஆயிருக்கோ அதுல வந்து ஆப்போசிட் சைடு இப்படி ஒரு 4-5 வாட்டி சுத்தி விட்டீங்கன்னா
பாருங்க எந்த பக்கம் சிக்கா இருக்கோ அதுல ஆப்போசிட் சைடு 4-5 வாட்டி சுத்தி விட்டீங்கனா அந்த சிக் வந்து ஈஸியா வந்துரும் கையில போட்டுக்கும்போது சிக் ஆகாது நீங்க இப்படி சுருட்டி வெச்சிருக்கும்போது சிக் ஆகும் வெல்லியெல்லாம் எப்பயும் எந்த மாதிரி நீங்க வந்து கோல்கேட் பொடி இல்ல விபூதி அந்த மாதிரி வெச்சு க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம் இது எப்பயாவது ஃபங்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி அப்புறமா எடுத்துட்டு தடச்சிட்டு நீங்க எப்பயுமே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வைக்கணும் வெல்வெட் பாக்ஸ்ல வைக்க கூடாது அது கருத்து போய்டும் பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்ல பிளாஸ்டிக் கவர்ல வச்சிட்டீங்கனா அப்படியே இருக்கும் பாலிஷ் இல்ல நீங்க ডেইলি யூஸ் பண்றீங்கனா உங்களுக்கு வந்து நீங்க அப்பப்ப நீங்க எப்படி வெள்ளி ஜாமானம்லாம் க்ளீன் பண்றீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் இல்ல உங்க ஏரியா லோக்கல் கடைகள்ல நீங்க கொடுத்து ஒரு 100 ரூபாய் அப்படி கேட்பாங்க நீங்க வந்து கொடுத்து பாலிஷ் போட்டுட்டீங்கனா புதுஸ் மாதிரியே ஆயிடும் இது ডেইলি யூஸும் பண்ணிக்கலாம் ஜென்ஸ் பொதுவா வந்து கோல்ட்ல போடுறதோட வெள்ளியில போடும்போது அது வந்து நல்ல ஒரு ஒயிட் கோல்ட் மாதிரி பிளாட்டினம் மாதிரி ஒரு ரிச் லுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வெள்ளி செயின் கைக்கு போடுறது அந்த உடம்பல பட்டுட்டே இருக்குறது அவ்வளோ ஒரு நல்லது நீங்க வந்து சில்வர் ஜுவல்லரி அதனோட பெனிஃபிட்ஸ் அப்படினு கூகுல்ல போட்டு பாத்தீங்கனாவே அதுல போட்டுருப்பாங்க சோ இந்த மாதிரி வெள்ளி கை செயின் போட்டுக்கிறது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் வெள்ளி செயின் வந்து நாங்க வெள்ளியோட விலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அதுல வந்து நாங்க மாத்த மாட்டோம் விலைய ரொம்ப ஜிக்ஸாக்கா விலை ஏறினாலோ ரொம்ப குறைஞ்சாலோ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பிரைஸ்ல அதனால நான் பிரைஸ் பத்தி இப்ப மென்ஷன் பண்ணல இப்ப என்ன பிரைஸ் அப்படிங்கறது நீங்க வந்து கீழே லிங்க்ல போய் பாத்துக்கலாம் சோ உங்க எல்லாத்துக்கும் கௌரி ஷாப்ல நான் சேலத்துல இருந்து பண்றதுனால பியூர் வெள்ளி அந்த பிரேஸ்லெட் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து வந்து இது இந்த மாதிரி வெள்ளியில இன்னும் நிறைய பண்ணலான் இருக்கேன் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்